காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கும் மெய் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. வித்யாலட்சுமி சீனியர் செகண்டரி பள்ளியின் யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் தமிழாசிரியர் பாரதிராஜ். உங்கள் எல்லாரையும் வித்யாலட்சுமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். 10ஆம் வகுப்பில் முதல் பாடம் அன்னை மொழியே, தமிழ் அன்னை அப்படின்னு நம்ம பெரும்பாலும் எல்லா மொழிகள்லையும் பேசுபவர்கள் அன்னையாக பாவிப்பார்கள். நாம் தமிழ் அன்னையாக பாவித்து இன்றைக்கி நாம் முதல் ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம், அன்னை மொழியே. மொழி என்பது நம்முடைய தமிழ் மொழியையும் அன்னை என்பது தமிழ் தாயையும் குறிக்கின்ற ஒரு பாடப்பகுதியாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த அன்னை மொழி பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு என்ற தொகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவலரேறு பெரு அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம், அப்படி தான் அவருடைய இயற்பெயர். அவர் தன்னுடைய பாவலரேறு அப்படின்னு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு தன்னை மக்களிடையே அடையாளப்படுத்தி கொண்டார். இவர் தேன்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர். சரியா, நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் என்ற இடத்திலிருந்து அந்த பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இவர் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை, கனிச்சாறு என்பது, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி முதலிய நூல்களை படைத்துள்ளார். திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரைய அவர் கொடுத்திருக்கிறது தமிழுக்கு மிகப்பெரிய கருவூலமாக அமைந்திருப்பதை நம்மளால் உணர முடியும். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரிக்கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்களா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நறுங்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. அவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. என்ன ஒரு அவருடைய தமிழ் தாய் வாழ்த்தில் அழகார்ந்த சிந்தம், எவ்வளோ அழகாக இருக்குது செந்தமிழ்னு சொல்கிற அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. செந்தமிழ் செம்மை கூட்டல், செம்மையான தமிழ் பேசுவதற்காகவும் எழுதுவதற்காகவும் ரொம்ப எளிமையான ஒரு மொழின்னு சொன்னால் அது தமிழ் மொழி தான். முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நெருங்கணியே, எத்தனை நூற்றாண்டுகள் பழமையாக இருந்தாலும் அந்த பழமைக்கும் பழமையாக இருப்பதும் அதே நேரத்தில் இன்று இருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஃப்ரூட் மாதிரி நல்ல ஒரு கனியாக இருக்கின்ற தமிழே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், சுனாமியால் அழிந்து போன அந்த குமரிகண்டம் அந்த இடத்துல உருவா வளர்ந்த தமிழே, நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, அந்த இடத்துல தான் தமிழ் தோன்றியதாக சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. தென்னன் அப்படின்னா யார், தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் மான் புகழே. திருக்குறள் உருவான மொழி தமிழ் மொழி, அந்த மொழி திருக்குறளை பெற்றதால் மொழியும் சிறப்பு பெறுகிறது, திருக்குறளும் சிறப்பு பெறுகிறது. தென்னன் மகளே பாண்டியனின் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்தே பத்துப்பாட்டு, முருகு பொருணாறு பன்னிரெண்டு முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தோடும் பத்து, என் தொகையே எட்டு தொகை நூல், நற்றினை நல்ல குறுந்தொகை, ஒத்த பத்திட்டு பத்து, ஐங்குறு நூறு, ஓங்கு பரிபாடல், கட்டறிந்துரைத்தும் கலி அகம் புறம் என்று இடுத்துரைத்த எட்டு தொகை என் தொகையே, நற்கணக்கே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், நற்கணக்கே மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவே மணிமேகலை, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்தும். இதெல்லாம் படிக்கிறப்ப எங்களுக்கு உன் இவ்வளோ சிறப்பானது, நான் உன்னை தலை பணிந்து வாழ்த்துகின்றேன் என்று வாழ்த்துகின்றார். அடுத்து செப்பரிய உன் பெருமை, செப்பரிய நின் பெருமை,
செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பு உன்னுடைய பெருமை என் நாக்கு எப்படி சொல்லும், என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். முந்தைய தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் சிந்தை நெடுநிலையும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வு எழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அவ்வளோ அருமையாக சொல்ல பாருங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியம் சிந்தை நெடுநிலைப்பில் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்து அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று சிறப்பாக கனிச்சாறு அப்படின்ற தொகுதியில் பாவலர் பெருஞ்சு தர்ணார் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பாடலின் பொருள் அன்னை மொழியே, அழகாய் அமைந்த செந்தமிழி, பழமைக்கும் பழமையாய் தோன்ற நெருங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தின் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, பத்து பாட்டை எட்டு தொகையே, பதினின் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமைகளையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். இதான் முதல் பாடலுக்கான பொருள். அடுத்து செப்பரியனின் பெருமை, செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய உன் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும். பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமை எங்கும் முழங்குகின்றோம். செழுமை மிக்க தமிழே எமக்கு நீ உயிர், எப்படி சொல்லும் உன்னுடைய பெருமையை நான், என் நாக்கு எப்படி சொல்லும், தனக்கென தனி சிறப்பை பெற்றிருக்கிறாய், இலக்கிய வளத்தை பெற்றிருக்கிறாய், வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் காலுவில் வந்து உன்னுடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறாங்களே, அந்த உணர்வுகள் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு பற்று உணர்வை எழுப்புகின்றன, உன் மீது ஒரு பாசத்தை உருவாக்குகின்றன. அது ஒரு பூவில் இருக்கின்ற தேனை குடித்து வண்டானது எப்படி சிறகரசு மகிழ்ச்சியாக பாடுகின்றதோ, பாடி பறந்து செல்கிறதோ, அதுபோல உன்னுடைய சிறப்புகளை படித்து உன்னுடைய பெருமைகள் நாங்கள் எங்கும் கொண்டு செல்வோம் என்ற அந்த உள்ளத்தில் ஒரு நெருப்பானது எங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கு, கனல் மூண்டு கொண்டிருக்கிறது, உன் பெருமை எங்கும் நாங்கள் சொல்லுவோம் என்று கனிச்சாறு என்ற தொகுப்பில் பாவலர் பெருஞ்சித்தனார் சிறப்பான ஒரு பாடலை நமக்கு கொடுத்துருக்கிறார். சரியா, தமிழை நாம் நேசிப்பவர்கள் முக்கியமான ஒருத்தர் கா சச்சிதானந்தன். அவர் பாருங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். அவ்வளோ அருமையாக சொல்லப்பார், சாகிற வரைக்கும் தமிழ் படித்து சாகணும், நான் செத்த பிறகு என்னுடைய எரிக்கப் போகின்ற என் உடலில் இருக்கிற சாமல் கூட, அந்த சாம்பல் கூட தமிழ் மனதை தமிழை தான் மனமாக வீச வேண்டும் அப்படின்னு காஜி சச்சிதானந்தன் அவர்கள் சூப்பராக நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் இந்த பாடம் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பு சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.